நேரத்துக்கு மாத்திரமே அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அவர் மிக்க அருளாளர். இந்த குரானுக்கு ஆசிரியர், மாநிலர்களின் படைப்பாளர், பகுத்தறிவது எப்படி என அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது வந்து நான் படித்த இந்த நாலு வசனமும் 55வது சூராவின் முதல் மிக்க அருளாளர் அர் ரஹ்மான் அத்தியாயத்தில் உள்ள முதல் நாலு வசனங்கள். மிக்க அருளாளர் அர் ரஹ்மான் அல்லமல் குரான். மனிதர்களின் படைப்பாளர் அவர்தான். பகுத்தறிவது எப்படி அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த பகுத்தறிவுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம். பகுத்தறிவு, மூட நம்பிக்கை, சமத்துவம், சம தர்மம், பெண் உரிமை, பெண் அடிமைத்தனம், மனிதர்களில் பாகுபாடு காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை நாம இன்ஷால்லாஹ் பார்க்கலாம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து தமிழக அதாவது எல்லாம் சொல்றாங்க 36வது அத்தியாயத்தின் 45வது வசனத்துல கடந்த காலத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. கடந்த காலம் தான் நேற்று வரைக்கும் நடந்தது, இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த விஷயத்துல இருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். 36ல் 45ல் சொல்றாங்க, நீங்கள் கருணை அடையும் பொருட்டு உங்களுடைய எதிர்காலத்திற்காக நன்னறியான காரியங்கள் புரிய உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் வந்த விஷயங்கள் எல்லாத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில நாம விரும்பி இந்த நாட்டுல பிறக்கல, நாம விரும்பி இந்த தாய்மொழி நமக்கு கிடைக்கல, எல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு முன் ஏற்பாடு. அப்போ ஒரு குறிப்பிட்ட தாய்மொழியில இதுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. ஒரு எப்படி அரபிக்கு ஒரு சரித்திரம் இருக்கோ, எப்படி ஹிப்ருக்கு ஒரு சரித்திரம் இருக்கோ, எப்படி லத்தீனுக்கு ஒரு சரித்திரம் இருக்கோ, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. நாங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா யூதர்கள் அப்படிதான் சொன்னாங்க, நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு மனநிலை அடிபணிந்தவர்கள் வந்துடக்கூடாது. வெறும் அல்லாஹ் அல்லாவை நம்பிட்டேன், நான் 5 நேரம் தொழுறேன், ஜகாத் கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணிட்டேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா, அப்படி சொன்னா கேரண்டியா அப்படின்னா நிச்சயமா கேரண்டி கிடையாது. ஏன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் குரான்ல கொடுக்குறாங்க. இதை மனிதன் மகிழ்ச்சியாக வாழணும், அதோட இல்லாம பின்னாடி வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை சிறந்த சமுதாயமா ஆக்கணும், அதுக்கு அவனுடைய அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களை அதே மாதிரியான ஒரு இந்த குரான் சொல்லக்கூடிய கருத்தை போதிச்சு அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டு போனோம், அதான் அவனுடைய முக்கியமான ஒரு பணி. அந்த பணியில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இந்த பகுத்தறியது, எது சரி எது தவறு. அதுதான் அல்லாஹ் சொல்றாரு, நான் தான் கத்து கொடுத்துருக்கேன் இந்த இவங்களுக்கு. அப்ப நம்ம கத்துக்கிட்டோமான்னு தெரியணும் இல்லையா. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பெண்களை படிக்கவே வைக்க மாட்டாங்க. ஒரு அதாவது ஒரு 60ஸ்க்கு அப்புறம் தான், 1960க்கு அப்புறம் தான், அப்ப கூட படிக்கல, ஒரு 80ஸ்க்கு அப்புறம் தான் எல்லா பெண்களையும் படிக்க வச்சாங்க. இப்ப பெண்கள்லாம் நம்ம குடும்பங்கள்லயே பாத்தீங்கன்னா, நம்ம மூதாதையர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே படிக்கல, அதுக்கு முன்னாடி சுத்தமா யாருமே படிக்கல. அந்த படிப்பறிவு, கல்வி அறிவு, கல்வி எல்லாம் முதல்ல சொல்றதே என்ன விஷயம், இக்ரா பிஸ்மி ரப்பி கல்வி ஹலக், என்னுடைய இறைவன் பெயரை கொண்டு படிப்பீராகன்னு தான் சொல்றேன். அப்ப படிக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம், அதுவும் ஆண்கள் படிச்சாலும் பெண்கள் படிக்கிறது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம், அதுல சமத்துவம் நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சமூக நீதி நாள்னு ஈவேரா ராமசாமி பெரியார் இறந்த அவருடைய பிறந்த தினத்தை சமூக நீதி நாள்னு இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து 1923ல இருந்து 1973 வரைக்கும் ஒரு இஸ்லாத்தின் ஒரு தூதர் மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். எல்லாம் அதாவது சமத்துவம் இருக்கு இங்க, அவர் சொன்னார் இஸ்லாம்னா சமத்துவம் இருக்கு, அதனால அது பாருங்க. அவர் வந்து அதனால மத்தவங்க எல்லாம் கோவம், என்னடா இது அவர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு ஆனா இஸ்லாத்தை ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய முன்ன பின்ன கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு, நம்ம அதை பார்க்க தேவையில்லை. அவரு சொன்ன ஒரு சில கருத்துக்கள் குரான்ல இருக்கு, அதை நம்ம நடைமுறைப்படுத்துறோமா அதான் நம்ம பார்க்க போறோம். அவர் சொன்ன அவரும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, அவரை பகுத்தறிவு பகல அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு நம்ம எல்லாம் அதாவது இந்த குரான் எப்ப எந்த காலகட்டத்துல இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பெண் அடிமைத்தனம் அதிகமாக இருந்த காலகட்டத்துல பெண்களை வந்து ஒரு போக பொருளாகவும், ஒருத்தர் 10 மனைவியை கட்டிக்கலாம், அதாவது ஒரு அடிமை மாதிரி, ஒரு வேலைக்காரி மாதிரி, அப்புறம் வந்துட்டு ஒரு அதாவது அவர் சொல்ற சமயக்காரி மாதிரி, வீட்டு வேலைக்காரி மாதிரி, இல்லாட்ட வந்து ஒரு பிள்ளை பெற்று தரக்கூடிய ஒரு பண்ண மாதிரி பெண்களை பார்த்துருக்கிற காலகட்டத்துல இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். அதெல்லாம் தாண்டி இப்போ இல்லை எல்லாம் சொல்றாங்க. 33வது அத்தியாயத்தின் 35வது வசனத்துல பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. நான் இப்ப படிச்சது 36ல் 45, கடந்த காலத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அதை முழுசா படிச்சிடறேன். நீங்கள் கருணை அடையும் பொருட்டு
உங்களுடைய எதிர்காலத்திற்காக நன்னெறியான காரியங்கள் புரிய உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டது. இப்ப எதிர்காலத்துல நன்னெறியான காரியங்கள் புரியணும் அப்படின்னு சொன்னா கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல இல்ல நான் குரான் மட்டும் நம்பிட்டேன், ஆனால் இதில் எதையும் நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் எனக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம திருப்பி அதே நிலையில தான் இருக்கோம். அறிந்தவனும் அறியாதவனும் சமமான அல்ல கேட்கிறான். அறிந்தவனும் அறியாதவனும் சமமா அப்படின்னு கேட்கிறான். கல்வி கற்றவனும் கற்காதவனும் சமமா அப்படின்னு கேட்கிறான். அதனால நாம இந்த 33-35 எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க. நம்பிக்கை கொண்ட நான் படிக்கிறேன், 33-35 ஆண்கள் மற்றும் பெண்களின் சமத்துவம், இது நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது இன்னைக்கு அந்த நாள், அதாவது பெண் விடுதலைக்காக அவர் அப்படிதான் சொல்றாங்க, பெண்ணுரிமை போராளின்னு தான் சொல்றாங்க அவர். ஓகே இருக்கட்டும், ஆனா அல்லாஹ் நமக்கு வந்து அதை நம்ம பண்றோமா அப்படின்னு பாக்கிறேன். குரான்ல இருக்கு, குரான்ல எல்லாம் சொல்றாங்க சமத்துவம். இங்க வந்து ஈக்குவல் ஒன் அனதர்ன்னு சொல்றாரு, நிறைய 2-3 இடத்துல இருக்கு, அதையும் நான் படிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. சரணடைந்த ஆண்கள், சரணடைந்த பெண்கள். சரணடைந்த ஆண்கள்னா அப்போ நம்ம, அதாவது நமக்கு தெரியும் இப்ப சரணடைதல்னா என்னன்னு தெரியும், சப்மிஷன்னா என்ன அப்படின்னு தெரியும். காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், காட் இஸ் டூயிங் எவ்ரி திங், ஐ எம் ஹோல் ஹார்ட்லி சப்மிட்டிங். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறதுக்கு காரணமா இருக்கிறாங்க, நான் அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன், அதுதான் சப்மிஷன். புரியுதா? அப்புறம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் நமக்கு அந்த சரணடைதலுக்கான பாதையை காட்டுது, அதுதான் சொல்றாங்க. சரியான பாதையில எங்களை வழி நடத்துவீராக அப்படின்னு சூரை ஃபாத்திஹால நம்ம வந்து சொல்றோம், சரியான பாதையில வழி நடத்துங்க. நான் உங்கள்ட்ட தான், உண்மைத்தான் நாங்கள் வழிபடுகின்றோம், உங்களிடம்தான் நாங்கள் உதவி கேட்கிறோம். ஏன்னா எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. இந்த உலகத்தை படைச்சி பரிபக்வப்படுத்தி எல்லாருடைய உள்ளங்களிலும் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய, அதாவது குடியிருக்கக்கூடிய அந்த ரப்பு தான். அப்போ அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, நமக்கு வழிகாட்டுறாருங்கிற அந்த நம்பிக்கையில் இருக்கிறது பேர் தான் சரணடைதல். அந்த அடிப்படையில மகிழ்ச்சியா இருக்கிறது தான், வரக்கூடிய எந்த சவால்களையும் நம்ம ஒரு காரணமா ஏத்துக்கிட்டு, அதை ஒரு சந்தர்ப்பமா ஏத்துக்கிட்டு, எந்த ஒரு பிரச்சனை தந்தாலும் சரி அதை ஒரு சந்தர்ப்பமா ஏத்துக்கிட்டு அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுவதற்கு பேர் தான் சரணடைதல். நமக்கு தெரியும் அந்த சரணடைந்த ஆண்கள், இதில் இந்த சரணடைதல ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது. என்னால முடியும், நான் சோழ வந்துட்டேன், அவங்க எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு, அப்படி சொல்றதுக்கு நமக்கு உரிமையே இல்லை. அவங்களும் வரணும், ஜும்மா அட்டன் பண்ணணும். யா ஐயுஹல்லதீனா ஆமனும் எல்லாம் சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்க வந்து அதையும் படிக்கிற பாருங்க, 62:9 ஜும்மான்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதைத்தான் நான் இங்க கேட்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷனல் மீட், இது கல்வி. ஸ்கூல்ல போய் படிச்சாதான் கல்வின்னு இல்லை, ஸ்கூல்ல போய் படிக்கணும். ஏன்னா அப்பதான் எழுத படிக்க, உலகத்தை படிக்க, உலகத்தில் உள்ள விஷயங்களை படிக்க, ஆராய்ச்சியை படிக்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதோடு இல்லாம இந்த ஜும்மா வந்து ஒரு எஜுகேஷனல் மீட்டுன்னு நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய விஷயத்த தெரிவிக்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்புன அந்த உடன்படிக்கைப்படியான தூதர் வந்து சொல்லிட்டு போறார் சமகாலத்துல. ஜும்மாங்கிறது வந்து ஒரு எஜுகேஷனல் மீட். ஏன் இந்த சமுதாயம் இப்படி கெட்டு போயிருக்குது அப்படின்னா, பெண்கள் எஜுகேட் ஆகாததுனாலதான், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு பெண்களுக்கு தெரியாததுனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நாம வந்து, ஏன்னா நம்ம பெண்கள் கூட தான் நிறைய இருக்கிறோம், பெண்கள் தான் நம்மளை வளர்க்குறாங்க. அப்போ அவங்க எஜுகேட் ஆயிட்டாங்கன்னா சமுதாயமே எஜுகேட் ஆயிரும், இதுதான் அங்கே கான்செப்ட். அந்த அடிப்படையில நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் வெள்ளிக்கிழமை அன்று கூட்டுத் தொழுகை சலாத்துல் ஜும்மா அறிவிக்கப்படும் பொழுது கடவுளை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லவும், வேலைகள் அனைத்தையும் போட்டு விட வேண்டும், எல்லா ஒர்க்கையும் விட்டுருங்க. இதுதான் மெயின், இந்த எஜுகேஷன் தான் மெயின், அல்லாவை நினைவு கூறுறது தான் மெயின், அல்லாவை நினைவு கூறுறது தான் மெயின். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால், இங்கதான் விஷயமே இருக்கு, நம்ம அதை பத்தி அறிஞ்சிருக்கோமா அப்பதான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம், திருப்பி அதே மாதிரி தான் நினைக்கிறோம், நீங்க வீட்டுல இரு நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வருவோம். புரியுதா? அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அதை கொடுக்கணும். அதைத்தான் நான் இந்த நாள்ல திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன், இது குரான் சொல்லுது. புரியுதா? நம்ம பள்ளிவாசலுக்கு வரோம், எல்லாரும் வரணும், கண்டிப்பா வந்தே ஆகணும், சேர்ந்து தொழுதாகணும், சேர்ந்து தொழணும். ஒரு அதாவது இது வந்து ஒரு சமூக கடமை, இது வந்து ஒரு சமூக கூட்டு தொழுகை, சமூக கடமை, எல்லாவே நினைவு கூடுறது. அப்போ அது அனைத்தையும் போட்டு விட, எல்லா வேலையும் விட்டுருங்க, நீங்கள் மட்டும் அறிந்திருந்தா இது உங்களுக்கு மிகச்சிறந்ததா. நிறைய விஷயங்கள் எளிதாயிரும். நாம என்னெல்லாம் நம்மளுடைய பிள்ளைங்கள்ட்ட, நம்ம மனைவிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அல்லாஹ் கத்து கொடுத்துருவாரு, அல்லாஹ் சொல்லிடுவார். யாரோ ஒருத்தருங்க பேசுறவர் வந்து அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருவாங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கிறார், அதனாலதான் சிறந்ததுன்னு சொல்றாரு அல்லாஹ். அப்ப இந்த பெண், இப்ப பாருங்க, சரணடைந்த ஆண்கள், சரணடைந்த பெண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள். இதுவும் எல்லாம் 49:15 சொல்றாரு, நாங்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவங்க அப்படின்னு சொன்னா சொல்லாத, வேணா சரணடைந்தவர்கள் சொல்லு. உன் நம்பிக்கையில முழுசா இடம் பெற்றா மட்டுமே தான் நீ நம்பிக்கை கொண்டவன் சொல்ல முடியும்,
அடுத்த வசனத்துல சொல்றாரு 49:15 14 சொல்றாரு மூமின் பிளஸ் முஸ்லீம்னு ஒரு வசனம் இருக்கும். 15 சொல்றாரு இன்னமல் மூமினீன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி தும்ம லம் யக்துபூன். என்ன சொல்றாரு? நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டு விட்டால் எந்த சந்தேகமும் பட மாட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? நீ வந்து செக் பண்ணி ஏத்துக்கோ. நம்பிக்கை கொள்றதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், ஒரு கட்டாயம் இல்லை. சார், இந்த மார்க்கத்துல கட்டாயம் இல்லை, நீங்க உள்ள வரணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எது பிடிக்காது போய் பண்ணலாம். உள்ள வந்துட்டா அவங்களை நீங்க கட்டாயப்படுத்திக்கணும் குரான் சொல்லி. உள்ள வர்ற வரைக்கும், அதாவது நீங்க எல்லாம் ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா, அதனாலதான் மத சுதந்திரம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு தராங்க, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அதை கொடுக்குறோமா அப்படின்னு பாக்கணும். அப்ப நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே பிள்ளைக்கு வந்து அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்னன்னு சொல்லி கொடுத்தா மட்டுமே தான் அவங்க வயசு வரும்போது, அவங்க முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு வரும்போது, ஆமா இது சரிதான் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுப்பாங்க. கண்மூடித்தனமா இல்ல, நான் சொல்றதை செய், நான் சொல்றதை செய்யன்னு சொல்லாம, எல்லாம் இப்படித்தான், அதாவது என்ன விதைக்கிறோமோ அது விளையும். நல்லது வேணும்னா நம்ம நல்லது விதைக்கணும். ஏற்கனவே இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிறது, ஏற்கனவே நம்ம விதைச்சதான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது நல்லது வேணும்னா இப்ப நல்லது விதைக்கணும். எண்ணத்துல செயல்ல சொல்லுல இது எல்லாத்தையும் நாம, இதுதான் பகுத்தறிவது எப்படின்னு எல்லாம் கத்துக் கொடுத்தேன்னு சொல்றாரு. பாருங்க 39:18 அவர்கள் சொற்களில் எல்லாவற்றையும் செவியேற்பார்கள். 39:18 சொல்றார் கடவுளின் வார்த்தைகளை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அவர்தான் அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுவார்கள். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், நான் சொல்றதை செய்யன்னு சொல்லணுமா, இல்ல நீ வந்து படிச்சு பாரு யோசிச்சு பாரு, புரியுதா, எது சரின்னு முடிவெடு, புரியுதா. ஏன்னா அந்த படிச்சாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனாலதான் எஜுகேட் பண்ணித்தான் போதும், நம்ம எஜுகேஷனை தான் நம்ம கொடுக்கணும். அந்த அறிவு மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாட்டி பற்றுவாங்க. ஏன் இப்படி நடக்குது, அப்ப யோசிச்சு பாரு நீ என்ன தவறு பண்ண அப்படின்னு சொல்லி. அந்த தவறு இதுக்கு மாற்றமா, அல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றமா இருக்கா, அப்ப நிச்சயமா உண்மைதான் ஜெயிக்கும். இதுல சொல்றது உண்மை ஹக்கு. அல்லாஹ் சொல்றாரு பொய் சொல்லாதீங்க, ஆல் பேட் பி. இந்த அடுத்த வசனத்துல படிக்கிறேன் பாருங்க, அதாவது இதேதான், நீங்க அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுவார்கள். கடவுள் வழி நடத்தியவர்கள் இவர்களைத்தான், அறிவு திறன் பெற்றவர்கள் இவர்கள் தான். அப்போ எல்லா வார்த்தையும் பரிசீலிக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, எல்லா வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் இது மட்டும்தான், அதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதுதான் கரெக்டே. யா குரான் வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால் நீங்கள் செவிடர்கள் போலும் கூட்டர்கள் போலும் விழாதீங்கன்னு சொல்லுது. குரான சொன்னாலே அது எங்க இருக்கு காட்டு, நான் படிக்கிறேன் எந்த விஷயத்துக்கா, நான் எனக்கு என்ன சொல்லுது, புரியுதா. அதனால அவர்கள் தான் வார்த்தைகள் அனைத்தையும், அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுவார்கள். கடவுள் வழி நடத்தியவர்கள் இவர்கள் தான், அறிவுத்திறன் பெற்றிருப்பவர்கள் இவர்கள் தான். இப்போ எல்லாத்த வார்த்தையும் பரிசீலிப்பாங்களா? இப்ப நேரா நீங்க வந்து 17 சூரா பனி இஸ்ராயில 36 வசனத்தை போய் பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. எந்த வார்த்தையும் பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்போ குரானை கவர் டு கவர் பார்க்கும்போது நிச்சயமா இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பகுத்து ஆராயிடுதான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுல சொல்றாங்க முக்கியமான உபதேசம் உபதலைப்பு. ரசாத் சொல்றாரு, உங்களுக்கு நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்று எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்களே சரி பாருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யார் யாரையும் கட்டாயம் சரி பாருங்க. நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மூளையும் வழங்கியுள்ளேன். அதாவது இந்த சென்ஸ், நம்ம அறிஞ்சு கொள்வதற்கு மூன்று விஷயங்கள் இருக்குங்க, மூணு தரமா பிரிக்கலாம், நம்ம நாலேஜையும் அறிவையும். அதுல வந்து முக்கியமா முதல் விஷயம் தான் கண்ணு காது மூக்கு. இது போன வாரம் சொன்ன விஷயம்தான், போன வாரம் சொல்ல நான் வந்து ஆன்லைன்ல சொன்னேன் இந்த விஷயத்த சொன்னேன். கண்ணு காது மூக்கு வழியா நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவு தான் முதல் அறிவு. அப்போ அதை வந்து என்ன சொல்றாரு, நீங்க செக் பண்ணாம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எல்லாம் சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்கல, மூளை கொடுத்துருக்கல, காது கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மூளையும் வழங்கியுள்ளேன், மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள். அல்லாஹ் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பு சும்மா ஏதோ சொன்னா சரியா இருக்கும், அந்த பொறாமை, அதாவது இந்த கர்வம் வர்றதுனாலதான் பொறாமை வருது. அல்லாஹ் தான் சொல்றாங்க, அந்த பொறாமையை நீக்கி சொர்க்கத்துல போன வாரம் நம்ம பேசினதுதான். பொறாமை நமக்குள்ள இருக்கும், யாருக்குமே தெரியாது அது எப்படி இருக்குங்கிறத சில உதாரணங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் பூமியின் மீது நீங்கள் கர்வத்துடன் நடைபோட வேண்டாம், பூமியினூட நீங்கள் தொலை போட்டு விட முடியாது. இதை நீ தோண்டிட்டுலாம் நீ உள்ள போக முடியாது, அன்றியும் நீங்கள் மலையை போல் உயர்ந்து விடவும் முடியாது. எல்லா நேரத்திலையும் அல்லாதான், எல்லா நன்னறியின் மூலாதாரம் அல்லாதான் இருக்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அங்க முதல்ல அல்லாஹ், அதுக்கு பேர் தான் அல்லாஹ் மட்டும்.
அல்லாஹ் மட்டும் நம்புறது வந்து எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒரு நிகழ்வுலையும் ஒரு ஒரு நொடியிலையும் ஒரு ஒரு நினைப்புலையும் அங்க முன்னாடி அல்லாஹ் கொண்டு வைக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் சொல்றாரு கெட்ட நடத்தைகள் அனைத்துடைய ரட்சகர் கண்டனம் செய்யப்படுகின்றது. அப்ப எது கெட்டதுன்னு யாருக்காவது சொல்லி கொடுக்கணுமா? இப்படி திரும்பி பாக்குறோம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி யாராவது பாக்குறாங்களா நம்ம அப்படின்னு? எல்லாமே கெட்டதுதான். ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா யாருக்கு தெரியக்கூடாது அவங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னா அது கெட்டது, அது அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரிய வேணா அப்படின்னு சொன்னீங்கன்னா கெட்டது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட், அல்லாஹ் வந்து எதையும் வெளிப்படையா தான் வச்சிருக்காரு. அது இந்த இந்த உறவுலையும் சரி இந்த சமுதாயத்திலையும் சரி நம்ம வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும். உள்ள கேட்பான், மனைவி கேட்பாங்க, சமுதாயம் கேட்கும், நீ இப்படி இருக்கியே, நீ இப்படி செய்ய சொல்றியே அப்படின்னு சொல்லி. அதனால டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் சொல்லுது சரணடைதல்ங்கிறது சொல்ல அல்ல செயல். அதனாலதான் பேசி ஒண்ணும் வேலை இல்லை, செஞ்ச விஷயத்த காலு சமயனா வத்தனா, கேட்ட விஷயத்த முதல்ல கட்டுப்படுங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். அதுதான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான். மனிதர்களை நான் தான் படைச்சேன், பகுத்தறிவது எப்படி என்பதை நான் கற்று கொடுத்தேன்னு சொல்றாங்க. அதனால எத்தனை சொல்லுவாங்க, எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி. நிச்சயமா திருத்த முடியாது. எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள முடிவெடுக்காதவரை அல்ல அவர்களை மாற்றுவதே இல்லை. நாம முடிவெடுக்கணும். அப்ப நாம முடிவெடுக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு மூணு ஸ்டேஜ் அறிவு இருக்கு நமக்கு. அதாவது நம்ம பார்த்து கேட்டு கத்துக்கிறோம், புரியுதா? படிச்சு கத்துக்கிறோம், பல பேர் எழுதின நூலை படிச்சு கத்துக்கிறோம், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கத்துக்கிறோம். இது ரெண்டுலையும் கத்துன விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் அல்லாஹ் உள்ளுணர்வை கொண்டு உங்களுக்கு வழிநடத்துஷன். அந்த மூணுக்கும் வேற வேற ஸ்டேஜ் இருக்கு. அப்போ நான் இதை பண்ண மாட்டேன், எனக்கு இன்ட்யூஷன் வருது அப்படின்னு சொன்னா முடியாது. அது வந்து அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், என் மனசாட்சி சொல்றபடி நான் செய்வேன். இது ரெண்டையும் பார்த்துட்டு, புரியுதா? தெரியாம நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். அல்லா எல்லாரும் அல்லா இந்த மனிதர்களோட எப்படிலாம் தொடர்பு கொள்றாரு? மூணு விதமா தொடர்பு கொள்றாரு. ஒண்ணு திரைக்கப்பால இருந்து, உதாரணம் மூசா, புரியுதா? அப்புறம் அதாவது திரைக்கப்பால இருந்து மூசா, அப்புறம் ஒரு ஒரு தூதர் அனுப்பி. நமக்கு தெரியும் தூதர் என்ன மாதிரி அடையாளத்தோட வருவாங்க, என்ன ஒரு அத்தாட்சி கொண்டு வருவாங்க, எந்த கூலியும் கேட்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் வழிபட சொல்லுவாங்க. இந்த மூணு தான். இது மூணு இருக்கா? அத்தாட்சி இருக்கா? பரவாயில்ல. மூணாவது உள்ளுணர்வு மூலம் தொடர்பு கொள்றேன்னு சொல்றாங்க. அறிவு வந்து மூணு விதமா இருக்கு. அப்ப இந்த இதை இது இது ரெண்டும் கடந்து போனா மட்டுமே தான் மூணாவது வர முடியும். மூணு ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னோட ஒண்ணு பெட்டர். அடுத்தது பார்த்துட்டோம், நமக்கு தெரியுது, ஓகே படிச்சாதான். அதைத்தான் அவர் சொன்னாரு, பெண் அடிமைத்தனம் போகணும் அப்படின்னா பெண் கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி. அதை குரானும் சொல்லுதுன்னு சொல்லணும். அதை நம்ம படிக்க வைக்கிறோமா? நம்ம என்ன பண்ணிடலாம்? இது என்ன, நீ படிக்க வச்சு என்ன பண்ண போற? இந்த பிள்ளைய கட்டி கொடுக்க தானே போற, என் வீட்டுக்கே போகுது, புரியுதா அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளவு முடியுமோ படிக்க வைங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு படிக்க வைக்கிறோமோ, எவ்வளவு குரானை கத்துக் கொடுக்குறோமோ, எவ்வளவு இந்த குரானை கத்து கொடுப்பதற்கு நாம நேரம் செலவு பண்றோமோ, அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் நம்மளுடைய ஒரு சமுதாயம், சமத்துவம், சமதர்மம், சுயமரியாதை, சுய சிந்தனை, இது எல்லாத்தையும் வளர்க்கும். இதைத்தான் பேசுறாங்க பகல் மூலம். ஒரு 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 நாட்டுல ஒரு மொழியில ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 கோடி பேர் இருக்கக்கூடியதுல உலகத்து முழுதும் எத்தனை பேர் கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த குரான் அந்த மாதிரி ஒரு சமதர்மத்தையும் சுய சிந்தனையையும் பகுத்தாராயிரதையும் தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. அதை கத்துக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டோமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மிச்ச விஷயங்களை அடுத்த குத்துப்பால பார்க்கலாம். தூபு இல்லல்லா, எல்லோரும் ஆதி பாவத்திற்கா எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடி. அல்ஹம்துலில்லா ஷல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. தப்பாடும் அல்லா ஒருவருக்கு, அல்லா ஒருவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக இரண்டாவது குத்பா ஆரம்பம் செய்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சிந்தனையாளர் அப்படின்னு ஈவேரா பெரியார சொல்றாங்க. ஆனா அல்ல, நம்ம ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க சொல்றாரு, நல்லா புரிஞ்சு. அதாவது நல்லது 74வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தை நான் படிக்கிறேன். நல்லது யார் சொன்னாலும், நல்லதுன்னா ஹக், உண்மை. குரான்ல அல்ல நமக்கு எதெல்லாம் இந்த ஆதாரப்பூர்வமா நம்ம கண்ணால பார்த்து செக் பண்ணி இதை ஏத்துக்கிட்டு இருக்கோம், எதை இந்த குரான், இது அல்லாவுடைய வார்த்தை தான் அப்படின்னு. இது மனிதனால் எழுதப்பட்டது அல்ல. 74:56 சொல்றாங்க பாருங்க, கடைசி வசனம் தான். கடவுளின் நாட்டத்திற்கு எதிராக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது. அவர்தான் நன்னெறியின் மூலாதாரம் ஆவார், அவர்தான் மன்னிப்பின் மூலாதாரம் ஆவார். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் சிறந்த சிந்தனையாளர்களா மாறினாதான் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம உணர முடியும்.
அல்லாஹ் நம்ம கூடயே எப்பவும் இருக்கிறாங்க. எல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கு. இந்த ரெண்டையும் நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே நம்ம கூட ஞாபகமே இருந்துச்சுன்னு வைங்க, அந்த அந்த விழிப்புணர்வு வந்து அந்த ஸ்டேஜே வேற. நம்ம படிச்சலையா கடைசியில கெட்ட நடத்தைகள் அனைத்தும் கண்டனம் செய்யப்படுகிறது. 17:38 படித்தோம். நம்ம நிறைய தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எண்ணத்தால், அதாவது வாயால் சொல்லட்ட கூட உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம், மனப்போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. மனசுல அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, சதா சதா ஓடிக்கிட்டே இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணும், அதை ஸ்டாப், அது எப்ப முடியும் அப்படின்னா அது அல்ல. என்ன அதனாலதான் என்ன சொல்ற, என்னை நினைவு ஊறுவதனால மட்டும்தான் உங்களுடைய மனசு அமைதி அடையுது. அதுக்குதான் 18:28 சொல்றார், யார் இரவிலும் பகலிலும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி கொள்ளுங்கள். அப்ப நான் சொன்னேன் இந்த சரணடைதல் மார்க்கத்தை ஏற்றுக்கிறது கட்டாயம் கிடையாது, ஆனா ஏத்துக்கிட்டா நமக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஒரு ஒரு அது சொல்ற அத்தி உள்ளாகவோ அத்தி ஒரு ரசூல மின் புள்ளி அம்ரு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீங்க அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களிடையே அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள்னு சொல்றாரு. இன்சார்ஜ் யாரெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு எடுக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு இன்சார்ஜா இருக்கும்போது அந்த இன்சார்ஜுக்கு நம்ம கட்டுப்படணும். இப்ப இந்த ஜும்மா யாரா யார் வந்து பயன் பண்ணாலும் சரி சொல்றதை நம்ம கேட்கணும். அதுதான் இப்போ ஒரு விஷயத்த நம்ம சேர்ந்து செய்யறோம் அப்படின்னா சேர்ந்து செயல்படும் போது நம்மளே ஒரு இன்சார்ஜை ஏற்படுத்தணும், அந்த இன்சார்ஜை கட்டுப்படணும். எப்ப வரைக்கும் அப்படின்னா அது இணை வைப்பு செய்யாத வரைக்கும். எது இணை வைப்பு, அல்லாவை விடுத்து வேற யாருக்காவது ஏதாவது பவர் இருக்கும் அப்படின்னு சொல்ற வரைக்கும். மற்றபடி வேற இணை வைப்பத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், நமக்கு அதுதான் இந்த படிச்சோம், கொஞ்சம் படிச்சோன்னு என்ன ஆகும், 17:36 கர்வம் வந்துடும். கர்வம் வரப்போய் தான் டிபேட்டு ஆர்கியூமெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுங்க, கர்வம் பொறாமை, அது வரப்போய் தான் நான் சொல்றது சரி, நான் சொல்றத கேளு, நான் சொல்றது மட்டும்தான் சரி, நான் சொல்றது சரிங்கிறது தப்பில்லை, ஆனால் நான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்றது மகா தவறு. அதனால நம்மளுடைய கருத்தை போட்டுற வேண்டியது, நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் 39:18 சொல்றார், சொற்களில் அனைத்தையும் செவியேற்று அதில் சிறந்ததை எடுத்து செயல்படுத்துவார்கள். அது பேர் தான் பகுத்தறிவு, எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய பணி என்னவா இருக்கணுங்க, நம்ம ஒருங்கிணைஞ்சு பயணிச்சா மட்டுமே தான் அல்லாவே அடைய முடியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனியா போக முடியாது, ஆனா தனித்தனியா தான் பதில் சொல்லி ஆகும். ரொம்ப கான்செப்ட் பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு, இதுதான் வந்து கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா படிச்சுக்கணுங்க, தனியா நீங்க போய், நான் தனியா ஆறு கூட சேர மாட்டேன்ப்பா, நான் தனியா போயிருவேன்னா முடியவே முடியாது, குரானை படிச்சா முடியவே முடியாது. நீங்க ஒருங்கிணைஞ்சு செயல்படுங்கன்னு சொல்லுது பாருங்க, 300 படிக்கிறேன் பாருங்க. அதாவது கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு தான் சமூக மாற்றம், சமூக மாற்றம், சமூக நீதினு சொல்றதே அதுக்கு தான். அப்போ எல்லாம் அங்க இங்க படைச்சவர் அல்ல, மற்ற எல்லாரும் ஒரே கேட்டகரி தாங்க, அங்க யாரும் கிடையாது. உங்களுடைய செயலாலதான் நீங்க வந்து அங்கீகாரம் மாறுது உங்களுக்கு. நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம என்ன செய்யறோம் நமக்கு மட்டும்தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உள்ள என்ன நினைச்சு என்ன செயல்படுறோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாவுக்கும் தெரியும். அதனாலதான் செயல்பாடுதான் அந்தஸ்து சொல்றாரு அல்ல, அவுளியாக்கள் சுகதாக்கள், புரியுதா? அவர் அல்லாவை பொருந்தி கொண்டார், அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டார். நமக்கு உதாரணம் சொல்றார் அல்லா. அப்ப நம்ம அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நடக்கிறோமா அப்படின்னா நம்ம வந்து துக்கப்பட மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம், எல்லா சந்தர்ப்பமும் வரதான் சொல்றாரு பாருங்க. நம்பிக்கை கொண்டு வரே உங்களைத்தான், 3:200. நீங்கள் உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும், விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும், நீங்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. அப்ப வெற்றி எங்க இருக்குன்னா ஒருங்கிணைஞ்சு இருக்கிறது தான், யூ வில் பி யுனைடெட்னு சொல்றாரு. அப்போ யுனைடெட் அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ் மட்டும், நீங்க விரோதிகளா 3:103 படிக்கிறேன் பாருங்க, நீங்க விரோதிகளா இருந்தீங்க, உங்களை அவர் வந்து பாருங்க, நம்பிக்கையாளர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றனர், கடவுளுடைய கயிறை பற்றி கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அனைவரும் மேலும் பிரிந்து விட்டவர்களாக இருக்காதீர்கள், உங்கள் மீதான கடவுளின் ஆசீர்வாதங்களை நீங்க நினைவு கூர்ந்துடுங்கள். எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறார் அல்லா. இந்த மாதிரி ஒரு சந்தை இந்த பூமியில நாம நினைச்ச விஷயத்த சொல்றதுக்கான சுதந்திரம் இந்தியாலே இங்கதாங்க இருக்கு ஜாஸ்தியா. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதை விட வேற என்ன வேணும், நம்ம நினைச்சத பேசுறதுக்கும் நம்ம கருத்தை போய் சொல்றதுக்கும். அதனாலதான் எல்லாரும் ஒரு பார்வை பாக்குறாங்க உலகமே, இந்தியாலே தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதுக்கு தான். அதாவது நம்மளுடைய கல்ச்சர் வேற்றுமையில ஒற்று, இந்தியாவில வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒற்றுமையா இருப்போம் ஆனா வேறுபாடுகள் நிறைய இருக்கும், ஆனா ஒற்றுமையா இருப்போம். அதனாலதான் உலகமே இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஜனத்தொகை கூட. அதைத்தான் சொல்றாரு, நீங்க உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும், நீங்கள் விடாமுயற்சியில் இருக்க வேண்டும், நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இதுல பாருங்க, நம்பிக்கையாளர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றனர், அப்ப அந்த ஒத்த மனத்துல இருக்கக்கூடியவங்க நிச்சயமா நம்பிக்கையாளர்களா இருப்பாங்க.
கடவுளுடைய கயிற்றை நீங்கள் பச்சு பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய மேலும் நீங்கள் அவருக்கும் மேலும் பிரிந்து விட்டவர்களாக நீங்கள் அனைவரும் மேலும் நீங்கள் பிரிந்து விட்டவர்களாக இருக்காதீர்கள். உங்கள் மீதான கடவுளின் ஆசிகளை நினைவு கூர்ந்திருங்கள். நீங்கள் விரோதிகளாக இருந்து வந்தீர்கள், ஆனால் உங்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தினார். நாங்கள் கேட்க சப்மிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம யார் யாருன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியாது. எந்த அடிப்படையில் நம்ம மனசு இணக்கமாச்சு? அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில். அவ்வளவுதான், உங்களை நான் இணக்கப்படுத்திட்டேன். அவருடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டுருங்கள். இப்ப நம்ம சகோதரர்னு அந்த நினைப்பு நமக்கு மனசுல வர்றது அல்லாஹ்வுடைய அருள் தான். நீங்கள் நெருப்புக்குழியின் விளிம்பில் இருந்தீர்கள். இப்படி இல்லைன்னா நம்ம நிச்சயமா நம்ம நரகம் தான் நமக்கு. ஆனால் அதனை உங்களிருந்து அவர் காப்பாற்றினார். நீங்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கும் போட்டு கடவுள் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார். அப்ப பகுத்தறியணும் அப்படின்னா இதை முதல்ல படிக்கணும். சமீபத்தில் சொன்ன நம்ம குரான் ஹதீஸ் இஸ்லாம்னு ஒரு புக்கு இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அங்கே இருக்கு. இங்க இருக்கா? இருக்கு இல்ல, கீழே இருக்கும். எல்லாரும் முதல்ல ஒன்ன வாங்கிட்டு போய் படிங்க. அதை வேணா இப்படி ரிவர்ஸ்ல படிக்கலாம். இஸ்லாம் ஹதீஸ், குரான் ஹதீஸ் இஸ்லாம் இருக்கா? குரான் ஹதீஸ் இஸ்லாம், இஸ்லாம் ஹதீஸ் குரான். இஸ்லாத்துல ஹதீஸ்னால குரான் என்ன நிலைமை ஆயிடுச்சின்னு பாருங்க. அந்த புக்கை படிங்கன்னா. அப்போ சகோதரர் சொன்னாரு, நம்ம புதுசா வெளியிட்டு இருக்கோம், இதை நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், நீங்க எல்லாரும் படிச்சிட்டீங்களா அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே அதாவது நமக்கு நம்ம நேர்மையா இருக்கணுங்க, அவ்வளவுதான். இல்ல அவன் சொன்ன படிக்கல படிச்சிருவோம் அப்படின்னு. அப்போ நான் படிக்காத ஒரு விஷயத்த, நான் புரியாத ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? அது எதா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், தினசரி படிச்சுட்டு தான் குரான் அடுத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். நான் தினசரி படிக்க மாட்டேன், நான் இவங்களுக்கு எல்லாம் குரானை கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா குரானுக்கு பேரு படிக்கிறதுன்னு அர்த்தம். நான் படிக்க மாட்டேன், ஆனா இந்தா இருக்கு பாரு, இந்தா இருக்கு பாரு, இந்தா இருக்கு பாருன்னு சொல்றதுல என்ன லாபம் கிடைச்சிடும்? ஒரு லாபமும் கிடைக்காது. அதனாலதான் நீங்கள் செய்யாததை சொல்லாதீர்கள், நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்வுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கதுன்னு சொல்றாரு. அப்போ முதல்ல எங்க இருந்தா மாத்திரம் எங்க இருந்து வரணும்? நமக்குள்ள இருந்து வரணும். முதல்ல நம்ம கத்துக்கணும், நம்ம பிள்ளைங்களை கத்துக் கொடுக்கணும். அது பெண்களுக்கு முக்கியமா படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து அறிவுடைய சமுதாயமா மாறிச்சுன்னா சமூகமே மாறிடும். இது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றா, நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால். வெள்ளிக்கிழமை அத்தியாயத்துல நீங்க மட்டும் அப்ப அறிஞ்சிக்கீங்க. அந்த அறிகிறது வந்து அல்லாஹ் உங்களுக்கு அல்லாவின் புறத்துல இருந்து வரணுமா? அப்ப இந்த ரெண்டையும் பாருங்க. நிச்சயமா உள்ளுணர்வு உங்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட போதுமானவர். அல்லாஹ் போதுமானவர், சும்மா வாய் வார்த்தை இல்லை. எதுவுமே சரணடைதல் என்பது வாய் வார்த்தை இல்லை, அது முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. அப்ப பகுத்தறிவது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும்? டெய்லி குரான் படிக்கணும். நாம மட்டும் படிக்கிறது இல்ல, எல்லாரையும் படிக்க தூண்டணும். அதான் சொல்றாரு, வல்லஷரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வாமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸபர். 103வது அத்தியாயம். அதாவது பேப்பரே இல்ல, சரி. அதாவது மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. வல்லஷர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், பிற்பகலின் மீது. பிற்பகல் எப்படி உண்மையோ அதே மாதிரி இந்த விஷயம் உண்மை. டெய்லி பிற்பகல் பாக்குறோம். காலம் எப்படி உண்மையோ அதே மாதிரி இதுவும் உண்மை. மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. இன்னல் இன்சான லட்சர் இல்ல இல்லதி நாம இவங்க எல்லாம் இல்ல. யாரு நம்பிக்கை கொண்டு வாமிலு சாலிகாத்தி நல்ல செயல்கள் செய்து ஒத்தவாசோ பில் ஹக்கி ஒத்தவாசோ பிஸ்தவர். உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் செய்து காண்பித்து உபதேசிப்பவர்களை தவிர. அப்ப நம்ம உபதேசம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தினசரி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். வேற யார் வெளியெல்லாம் போக தேவையில்லை, நம்ம குடும்பம். அதுதான் 20:132 சொல்றாரு பாருங்க. அதை சொல்லிட்டு முடிச்சிடலாம் இன்ஷால்ல. அதாவது கடைசி டைம் ஆயிடுச்சு. 20வது அத்தியாயத்துல 132ல் சொல்றாரு, பெற்றோர்களின் பொறுப்புன்னு சொல்றாரு. தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் அவ்வாறே செய்து வருவதில் உறுதியோடு தொடர்ந்திருக்கும் உங்களுடைய குடும்பத்தாரை நீர் ஏவ வேண்டும். உங்களிடம் எந்த வாழ்வாதாரத்தை நான் கேட்கவில்லை, நாம் தான் உமக்கு வழங்குகின்றோம். இறுதி வெற்றி கழிப்பு நன்னெறியாளர்களுக்கே உரியது. அதனால நாம எந்த பூமியில இருக்கிறோமோ அந்த பூமியில நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம அல்லாஹ் சொன்ன வழிகாட்டலோடு உரைச்சி பார்த்து, நமக்கு அல்லாஹ் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாம செயல்படுத்துறோமா அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஊறி போயிட்டோம். ஆனா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொன்னா அவங்களுடைய ரோம எழுந்திருச்சு நிற்கும், பயப்படுவாங்க. கேட்டோம் கட்டுப்பட்டோங்கிற அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் தரணும்.
இன்னையிலிருந்து கிடைச்ச இன்னையிலிருந்து நாம முழுமையாக அல்லாவுக்கு சரணடைவோம், முழுமையாக கட்டப்படுவோம், நம்மளை நாமளே கட்டாயப்படுத்திக் கொள்வோம். நம்பிக்கையாளர்களோடு தொடர்ந்து இருக்கிறதுக்கு அக்கிமுசலாம் தொழுகை.